ரெண்டே வெறியில் ஒரு எட்டாம் கிளாஸ் பையன் சொல்லிட்டான், சாராய கடை எப்படி மூணுமே. அவர் கவிதை எழுதிருக்கான், ஒருத்தர் சாராயம் குடிச்சிட்டு அந்த பாட்டில் அப்படி தூர போடுறான். இப்போ அந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுகிறான், அதான் கவிதை. ரெண்டே வெறி மேட்டர் முடிச்சிட்டான், இவ்வளோ பேர் போராட்டம் நடத்தின விஷயத்தை ரெண்டு வழியில் சொல்லிட்டான். அவன் குடிச்சிட்டு அந்த பாட்டில் போடுறானா, அந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுகிறான், என்னில் இருப்பதையெல்லாம் நீ குடித்து விட்டாய், எனவே நான் காலி, உனக்குள் நான் வந்து விட்டேன், இனிமே நீ காலி. அப்துல் கலாம் பதவியேற்று முதல் நாள் அந்த ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைகிறாராம். அவர் நுழையும் போது வாசல்ல ஒருத்தர் இந்த பெரிய உயரமா வெள்ளை டிரஸ் போட்டு விசிறி வச்சு தலைப்ப வச்சு நிக்கிறான். இவரை பார்த்த உடனே பட்டுல உட்காறான். இவர் பார்த்தாரு, என்னடா வத்த உடனே பட்டுல எழுந்தாதான மரியாதை, இவன் உட்காறானே, என்ன உட்காறான்னு பார்த்தா உட்கார்ந்த ஷூவை கேட்ட போயிருக்கான். என்னன்னா, எனக்கு வேலையே இதான் சார், வைஸ்ராய் காலத்துல இருந்து உள்ள வந்தவன அங்க ஷூவை கேட்டு வேணாரு. அவர் சொன்னார், அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஏன் ஷூவை கேட்ட எனக்கு தெரியும், இல்ல இருந்து நீ வேலைக்கு வேணான்ட்டார். அவன் ஓன் அழ ஆரம்பிச்சிட்டான். சுத்தி நிக்கிறவன் பார்த்தா, என்னடா வந்த முதல் நாளே ஒரு ஆளை காலி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. அவன் ஒன்னு அழுதுட்டு அப்படி நாலும் கையை காட்டினான். வாட் இஸ் சேயிங், என்ன சொல்றான்னு, இல்ல அவனுக்கு நாலு பசங்கன்றாரு. ஓ சரி சரி, அப்ப இந்த வேலை வேணாம், பின்னால மொகல் தோட்டம் இருக்குல்ல அதுல போய் தண்ணி தெளிக்கிற வேலையை பாரு, நம்ம சுட்டார் தண்ணி தெளி பூ தொட்டியில் தான். அஞ்சு வருஷம் முடியுது, பதவியை விட்டு ரெண்டு சூட் கேஸோட அந்த வெளியே வராரு. வெளியே வந்தா பட்டு நின்று, நான் முதல் நாள் ஒருத்தனை அங்க அனுப்பிச்சல, அவனை கூப்பிடுனாரு. ஏன் அவனை கூப்பிட சொல்றாரு, கூப்பிட்டு வந்தாங்க. வந்தவன சொன்னாரு, என்னமா அன்னைக்கு ஒன்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னு அழுது, இன்னைக்கு என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இது இல்ல செய்தி அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த தண்ணி தெளிச்சல அந்த ரெண்டு தண்ணியை வாளி கொண்டது என் சூட்கேஸ் மேல தண்ணி தெளியாரு. ஒன்னும் சுத்தி இருக்கிற ஆள் தான் அந்த பி எம் நாயர் ஒருத்தர், அவர் எழுதின புத்தகத்துல தான் அதை நான் படிச்சேன். தண்ணி தெளிச்சு, என்ன தண்ணி தெளிக்க சொல்றீங்க, உள்ள ட்ரெஸ் இருக்கும் ஃபைல்ஸ் இருக்கும், நீங்க படிக்கிற புக்கெல்லாம் இருக்கு, ஏன் தண்ணி தெளிச்சு தெளி அப்படின்ட்டு தெளிச்ச பிறகு அப்துல் கலாம் சொன்னாராம், நான் ஏன் தெரியுமா தெளிக்க சொன்னேன், ஜனாதிபதி மாளிகையின் டூசை கூட நான் எடுத்து போகவில்லை என்பதை இந்த சமூகம் சொல்ல வேண்டும். இந்த தகவல் எங்கிருந்து கிடைத்தது? நுட்பம், தொழில்நுட்பம். சார், வெள்ளம் வந்ததற்காக மழையே பிழை என்று சொல்வது என்ன நியாயம்? சுனாமி வருகிறது என்பதற்காக கடலையே நாடு கடத்த வேண்டும் சொல்வது என்ன வாதம்? தொழில்நுட்பத்தால் பயன்படுத்துகிறவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அந்த தொழில்நுட்பத்தையே தவறு என்று சொல்வது என்ன நியாயம்? நீங்கள் யோசித்து பாருங்கள். அலைந்து திரியாமல் தகவலை கொடுக்கவும் தொலைந்து போனவர்களை தேடி கண்டுபிடிக்கவும் உதவுவது தொழில்நுட்பம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். கணிப்பொறி என்பது நம் வீட்டில் இருக்கிற ஜன்னல் மாதிரி. நம்ம வீட்டில் ஏன் ஜன்னல் வைக்கிறோம்? வெளிச்சம் வரணும்னு. கணிப்பொறி என்பது உலகத்தை நாம் பார்க்கிற ஜன்னல். அந்த ஜன்னலை சாத்து விடாதீர்கள். நீங்கள் அறிவு வெளிச்சம், அறிவு வெளிச்சம் பெற்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். வழிகாட்டுறீங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் விளக்காக மாற வேண்டும். மாற முடியுமா? மாற முடியும். ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. எதை சார் நம்ம விளக்குன்னு சொல்லுவோம், எதை விளக்குன்னு சொல்லுவோம்? கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், கொஞ்சம் திரி இருக்கணும், கொஞ்சம் தீ இருக்கணும். இது மூணு சேர்ந்தா தானே விளக்கு. எண்ணெய் இருக்கணும், திரி இருக்கணும், தீ இருக்கணும். இது மூணு மனத்துக்குள்ள சேர்த்து சொல்லி பாருங்க. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, உன்னை திருத்திக் கொள்ளும் போதெல்லாம் அடுத்தவருக்கு விளக்காய்.